அந்த குட்டிங்க தாங்க கமலும் ரஜினியும், வேற என்ன இருக்கு, அந்த குட்டிங்க தான் ரஜினியும் கமல். அது பேசும்போது எவ்வளோ பேர் கை தட்டி எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, இதை விட என்ன இருக்குது. படத்துல நிறைய சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சொல்ல முடியும், நிறைய நல்ல சீன் நல்லா இருந்துச்சு. அதில் எப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பையனோட கேரக்டர் அதுவும் எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு பக்கமும் இல்லாமல் நம்ம போர் அடிக்காமல் ஆமாம், கண்டிப்பாக இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்துச்சு. நல்ல கருத்து, நல்ல விஷயம். என்னென்னா முதலாளித்துவத்தை பற்றி தான் சொல்ல வந்திருக்காரு. தொழிலாளிகள்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்த சொல்லுவாங்க. சாங்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சார், சூப்பர், அவ்வளோதான். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை, அதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சிடணும், நான் ஸ்பாயிலர்லாம் சொல்ல வரும்ல. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரும் வந்து பாருங்க. மக்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டு அவங்களோட உணர்வுகளை சொல்லும் போது அழுதுகிட்டே தான் என்கிட்ட பேசினாங்க. அவ்வளோ பேத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன், படம் பார்த்துட்டு போனால் அவ்வளோ பேத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன், சந்தோஷங்க. படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முத முதல் மாறி சொல்லுவாங்க, படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமெடி இந்த படத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் கூட அந்த படம் பார்க்கும்போது மக்கள் சிரித்தாங்க. நம்ம முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக சிரித்தாங்க உண்மையாலுமே. ஒவ்வொரு சீன் அப்போ அந்த டீச்சர் சீன்ஸ் வரும்போதில் ஆய்வுன்னு கற்றுனாங்க, அதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். உண்மையாலுமே என் படத்தை பற்றி, சார் எடுத்த படத்தை பற்றி மக்கள் வந்து மக்களோட உட்காந்து பார்க்கும்போது தானே அது தெரியும். அதனால் அது பார்த்தேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சில இதில் அவங்களே கை தட்டி சிரித்தாங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. ஃபீல் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக ஃபீல் பண்ணாங்க, எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அதை நான் வெளியில் வரும்போதும் உணர்ந்தேன். அவ்வளோ பேர் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க, என்னாலே என்னை தேத்த முடியல. அவங்களும் அதை கட்டி பிடிச்சிட்டு அழுகும்போது அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப பெருமையாக இருந்தது. படம் பார்த்துட்டு போனால் அவ்வளோ பேருக்கு நன்றி. அதுதான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இறந்து போனார்னா அவரோட டெத்துக்கு போயிட்டு நம்ம வெளியே வந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது படம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே எல்லாரும் நடிப்பும் சூப்பராக இருக்கு. படம் வந்து ஒரு ஃபீல் வந்து நீங்கள் ஒரு டெத்துக்கு போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா எப்படி இருக்கு, அந்த ஒரு ஃபீல் தரும் படம். அந்த ஒவ்வொரு சீன் இம்பார்ட்டன்ட் சீன் வரும்போதெல்லாம் அவங்கெல்லாம் பேசவே இல்லை, அமைதியாக அந்த படத்தை பார்த்தாங்க. வெளியில் வரும்போது அவ்வளோ பேரும் அழுதுட்டு தான் வந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த படம் மக்கள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். எனக்கு ரெண்டு படமே பிடிச்சிருக்குங்க. ரெண்டு கண்ணில் எந்த கண் வேணும்னு சொன்னால் நான் சொல்ல முடியாது, அதில் ரெண்டு கண்ணு தான் நமக்கு வேணும். இதில் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக நடிச்சிருக்கேன். அந்த சாரோட அது உண்மை சம்பவத்தில், இது நடந்த சம்பவத்தினால அதை ரொம்ப வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு, அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த படத்தில் மறுபடியும் பண்ணினதில் எங்கள் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, கிளைமேக்ஸில் வந்து அந்த பையன் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அவர் இறந்துட்டாரா அந்த பையன், இல்லை உயிரோட தான் இருக்காரான்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா 19 பேர் பலின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் அந்த நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது 20 பேர் பலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு விஷயம் புரியுது, அந்த பையன் வந்து ரொம்ப பசி அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வழியில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படம் ஓவராலாக சூப்பராக இருந்தது. ஓவரால் ரேட்டிங் ப்ரோ 10 ஒரு 8 தரலாம் ப்ரோ. பட் எல்லாத்தையும் பார்த்தா பரியரும் பெருமாள் தான் பெஸ்ட்டு, இது அந்த அளவுக்கு ஒன்றும் ஓகே தான், ஸ்டில் பெஸ்ட்டு. இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ, தயவுசெய்து ஹேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை அப்படி போடக்கூடாது, ஏன்னா வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு மாறி செல்கிறேன். எல்லாமே நீட்டாக ப்ரோ, அழகாக படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இன்னொரு வாட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரியும் படம், நல்லாயிருக்கு. படம் கதை கனெக்டு விஷயம் எல்லாமே ஸ்டஃப் நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, இதில் வந்து மற்ற படத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஹைலைட் பண்ணி ஜாதின்னு காட்டுறது கூட அப்படி ஹைலைட் ஆகலை. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு குட்டி பையன் அந்த வயசில் என்ன பெயின் ஃபேஸ் பண்ணாங்களோ அதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. அதுலேயே சொல்ல வர வேண்டிய விஷயமும் அழகாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொசைட்டியோட அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. அது சும்மா 3rd person வியூவில் அப்படி நடக்குது அங்கே பாரு அப்படின்னு காட்டாமல் ஒரு பர்சன் அதை ஃபீல் பண்ணி அவரே அதை எடுத்து காமிச்சிருக்கும் போது அது வந்து யோசிக்கும் போது எப்படி இருக்கு, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலிச்சிருவோம் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் பண்ண கொடுத்துச்சு. மியூசிக் சூப்பராக இருக்குது, ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இது மட்டும் தான் பெயின்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்ல முடியாது. படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அழகான சில சம்பவங்களுமே அங்கே இருந்துட்டு தான் இருந்தது. ஃபன்னு மொமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸும் இருக்குது.
படத்துல ரஜினி கமல் நடிச்சிருக்காங்க. ரஜினி கமல் நடிச்சிருக்காங்க, ரஜினியோட ஃபேனும் கமலோட ஃபேனும் நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கும். பொழுதுபோக்க மட்டும் இருக்காது, எமோஷனலா தான் தாக்கப்படுத்தும். இன்னைக்கு வந்தவங்களுக்கு ஒரு சோகம் அந்த வழி கொடுக்கதான் செய்யும் படம். எல்லாரும் பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஆனா பார்க்க வேண்டிய படம், டெஃபினட்டா பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துல தனியா அரசியல்னா இருக்கிறத காட்டியிருக்காங்க. தனி அரசியல் எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லையா, அது வந்து சொசைட்டியோட அந்த டிஸ்கிரிமினேஷனை, அது டிஸ்கிரிமினேஷனாக அங்கே நடக்குதுன்னு காட்டாமல் அவர் ஃபேஸ் பண்ண அவர் அவர் பார்த்ததை வந்து படமாக இருக்கார். அதுதான் விஷயம். சூப்பராக இருக்கு ப்ரோ, படம் அருமையாக இருக்குது. ரெண்டு வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை, ரொம்ப நல்லா. இது முன்னாடி வந்து மாரி செல்வராஜ் படம்னா ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, அந்த ஹேட்டர்ஸே இந்த படத்தை வந்து லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எடுத்துருக்காரு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ் எல்லாரும் சொன்னாங்க இந்த படம் பார்த்தா அழுதுருவீங்க, அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்தேன், சரி நம்மளும் போய் அழுது தான் பார்ப்போமே அப்படின்னு வந்தேன். ஸோ ரொம்ப அழ வைக்கலனாலும் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டாருனா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், டெத்துலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்தது. தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது உண்மையாக சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ், நல்லா டச்சிங்காக இருந்தது. படமே வந்து அந்த கிளைமேக்ஸில் தான் எமோஷன். மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஜாலியாக போயிட்டுருக்கோம். படம் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், அந்தளவுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும் படம். மற்றபடி நம்ம பெருசாக ஹேட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு ஹேட்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதாவது ஒரு கிராமத்து ஒரு வாழை இது மாதிரியான ஒரு கான்செப்ட்டு எப்படி அந்த வெஸ்டர்ன் பீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சூப்பராக ஆட் பண்ணியிருக்காரு சனா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சூப்பராக செட் ஆயிருச்சு மாரி செல்வராஜ் சனா சார். பட் ஸ்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா, பரியேறும் பெருமாள் தான் என்ன கேட்டால் அவரோட பெஸ்ட்டு, மாரி செல்வராஜோட பெஸ்ட் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஓகே தான், நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இதுவாக இல்லை. பையன் தான் பின்னிட்டானுங்க, அந்த ரெண்டு பசங்களும் பின்னிட்டானுங்க. அந்த அம்மா கேரக்டர் அவங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க. மற்றபடி ஓவராலாக எல்லா கேரக்டரும் அவங்கவுங்க போர்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்குண்ணா? படம் செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு எல்லாம் பார்க்க வேண்டிய படம் அது. ஆமாம், வாழைன்றதை பற்றி நமக்கு என்ன தெரியும், அதிகபட்சம் போனால் கல்யாண பந்தியில் வாழையில் போடுறது, அப்புறம் நைட்டு சாப்பிடும் போது வாழைப்பழம் சாப்பிட்றது, இதுதான் நம்மளுக்கு வாழைன்ற மாதிரி தெரியும். ஆனால் வாழைன்றது அந்த வாழைப்பழம் வந்து ஸ்வீட்டாக ஆகிறது வந்து அந்த மக்களோட, குறிப்பாக அங்கே இருக்கவங்க மக்களோட வேர்வையும் ரத்தமும், அது எவ்வளோ குழந்தைகளோட என்ன சொல்கிற சைல்டு லேபர் சொல்லலாம், அது எவ்வளோ எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாமே ஸ்டில் இப்போ வரையுமே அந்த கலையரசன் வந்து அவர் பேட்டியிலோட சொல்லியிருந்தார். இப்போ குழந்தைங்க எல்லாமே குழந்தைங்க தான் கதை மெயின் ஹீரோவை, அவங்கள மையப்படுத்தி அந்த கதை போகுது. நடிப்புலாம் அவங்க வந்து பேசிட்டாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து ஃப்யூச்சரில் பெரிய ஆக்டர் தான் வருவாங்க, நம்ம பார்க்குறோம். நடிப்பு மாதிரியே தெரியாது நமக்கு வந்து, அந்த ஊரில் இருக்க பசங்களோட வாழ்க்கையை வந்து அப்படியே காட்சிப்படுத்தாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலான ஃபிலிம் இது. அதனால் கிராமத்தில் இருந்த நம்மளுக்கு சிட்டியில் இருக்க மக்களுக்கும் அந்த லைஃபுக்கும் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரிலாம் ஃபீல்லாம் இருக்காது. பார்க்கும்போது ரொம்ப லைவாக இருக்கும், ரொம்ப பசுமையாக இருக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபி பார்த்ததுலாம். படத்தோட இன்னொரு ஹீரோ சந்தோஷ் நாராயண் சொல்லலாம், எந்த வகையிலுமே லாக் ஆகாமல் அந்த சோகம் காதல் ஹாப்பினஸ் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே மியூசிக் வந்து அதை எலிவேட் பண்ணி நம்மளுக்கு வந்து கடத்திருக்கு. ஆமாம், படம் வந்து ஃபுல்லாக எமோஷ்னல் சீக்வன்ஸ் தான், ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த பையனோட ஒருத்தராக நம்ம பார்க்கும்போது ஓகே, அந்த அந்த சின்ன பையனோட வாழ்க்கையை நம்மளுக்கு ஏதோ வகையில் நம்மளும் வந்து சஃபர் ஆகிருப்போம், அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் என்ன சொல்றாருனா, ஒரு முதலாளித்துவம், ஒரு உழைப்பாளி வர்க்கத்துவம், அது அந்த உழைப்பாளி வர்க்கமாக ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து நடக்கிற ஒரு கஷ்டத்தினால ஊரே சோகமாக இருக்குது. ஆனால் ஊர் சுற்றி இருக்கிற அந்த நிலங்கள் எல்லாமே நல்லா பசுமையாக இருக்குது, ஆனால் இவங்க இவங்க மக்களுடைய வாழ்நிலை மட்டும் ரொம்ப வறண்டாமல் இருக்குது. இந்த ஒரு சின்ன பையன் அதில் அந்த ஊரில் பிறந்து அவன் எப்படி எப்படி வாழணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் குடும்ப சூழ்நிலை அந்த ஊருக்காரங்களுடைய சூழ்நிலை காரணமாக எப்படி நசுக்கப்படுறான், அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரான் அப்படிங்கிறது ரொம்ப டச்சபிளாக உண்மையாக நேச்சுரலாக சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாகவே இருக்குது, அந்த ஒரு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போம்போது அது அந்த 98-96 அந்த இயரில் நடத்துகிற மாதிரி இருக்குது, அது உண்மையாகவே இருக்குது. அது நிறையா லைஃப்லேயும் அந்த ஸ்கூலிங் லைஃப்பில் டீச்சர்ஸ் லைக் பண்ணுற அந்த காட்சி நல்லாவே டச்சபிளாக இருக்குது. மாரி செல்வராஜ் இந்த படம் மூலமாக அவர் ஒரு அவர் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறாரு, அவர் வாழ்க்கையில் நடந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியும் போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத தான் போட்டே படத்தை ஆரம்பித்து ஒரு சின்ன இன்சிடென்ட்டு, அந்த சின்ன இன்சிடென்ட் பின்னாடி அவரு பில்ட் பண்ணியிருக்காரு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினா ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அவருக்கு இந்த சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் அவர் விதத்தில் அவர் என்ன பேசணுமோ அதை பேசியிருக்காரு, நல்லாவே இருக்குது, மெட்டஃபிரிக்கலாக நல்லாயிருக்கு.
சூப்பராக இருக்குது படம். குழந்தைங்க ரெண்டு கிழமை குழந்தைங்க நினச்சிருக்காங்க. அதான் மெயின் அந்த பையன் தான் லீடு, அவன் தான் கதையை நவுத்திட்டு போகிறது. இன்னொருத்தர் சேகர்னு சொல்லி அவரும் தான் மெயினாக, ரெண்டு பேரும் தான் அங்கே படத்தை நவுத்திட்டு போகிறது. அந்த சேகர்ன்ற கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பார். சேகர் வந்து இந்த காமெடி நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஹியூமராகவே ரெண்டு பேருக்கும், அந்த பையனுக்கும் இந்த சேகர்ன்ற கேரக்டருக்கும் ரெண்டு பேர் நல்லாவே காமெடி இது ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஆ, சந்தோஷ் நாராயண் சொல்ல தேவையில்ல. சந்தோஷ் நாராயண் தான் சோலே, அந்த படத்தோட சோல் அப்படின்னா சொல்லலாம். எல்லாரும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கலையரசன் இவங்க திவ்யா துரைசாமிலாம் வந்து அவங்க லவ்வோட கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா, ரொம்பலாம் பேசியிருக்க மாட்டாங்க, ரொம்பலாம் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே தான் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஆனால் அவங்களோட லவ் சூப்பராக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒன்று நடக்கும், அதுதான் அவங்க கிளைமேக்ஸில் ஒன்று நடக்கும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு.